எம்பிஆர் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ் வந்து குறைஞ்சது தான் ஒரு பத்து வருஷம் இல்லை பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் தான் சக்ஸஸ் ஆனால் முப்பத்தஞ்சு வருஷம் ஸ்ட்ரகிளிங் இருக்கும் என்டையர் தமிழ்நாட விட்டுட்டு சைனாவுக்கு போகக்கூடிய கட்டாயம் போட்டு சைனாக்கு போயிருந்தேன்னா திங்க் ஒரு ஹண்ட்ரட் குரோருக்கு இன்னைக்கு அதிபதி ஆகிருப்பேன் குள்ளனா இருந்தால் ஆயிடலாம் மூக்கு சப்பையாக இருந்தால் ஸ்டாரிடலாம் எட்டடி ஹைட் இருந்தா ஸ்டாரிடலாம் அப்படின்னு ஒரு அப்படின்னு ஒரு மாயை அது கிடையவே கிடையாது சினிமாவுக்கு செந்தில் வந்து வாழ்க்கையா இருந்ததுனால இப்ப எனக்கு தான் வாழ்க்கை அதனால நான் ஸ்டாரே அப்படி எல்லாம் கிடையாது செந்தில் சார் வந்து ராமநாராயண சார் படத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபதுல இருந்து எழுபது படம் தத்ரூபமா ஒரு டிராயரை போட்டுக்கிட்டேன் என் டிரைவர் எடுத்துருப்பாரு அதோட பிரதிபலில் தான் பின்னாடி அவருக்கு ஒரு கேரக்டர் சாரே எடுத்துக்கல ஃபஸ்ட்டு பதினஞ்சு வருஷம் ஒன்றும் கிடையாது அடுத்த பதினஞ்சு வருஷம் டேக் ஆஃப் டாப்பில் போயிடுச்சு அடுத்த பதினஞ்சு வருஷம் படங்கள் போகலை ஏன்னா மோகன் சார் படம் வந்துருச்சு இன்னும் நிறைய படம் வந்துருச்சு நடிக்கிறேன் 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 ஃபுட்டேஜில் ஆனால் அதெல்லாம் மீறி ஒரு படம் வந்துச்சு அயலி சேதுபதியில் விட்ட ஜேர்னியை அயலி வந்து டேக் ஆஃப் பண்ணியிருக்கு டாப் ஃபைவ் கா டாப் த்ரீ காமெடி த்ரீ மட்டும் தான் டாப் ஒன்றில் இருக்காரு அதுக்கப்புறம் காமெடின்ஸ் வந்து பேர் சொல்கிற அளவுக்கு பிஸ்னஸ் கிடையாது சினிமா தொடர்பான நேர்காணல்கள் பலவற்றை நமது நடத்தி வரும் வேளையில் குணச்சித்திர கதாபாத்திர நடிகர்கள் மற்றும் நகைச்சுவை நடிகர்கள் பலரையும் இருப்பவர் சேர்ந்து கலக்கிக் கொண்டிருக்கும் நடிகர் ஸ்ரீனிவாசன் மூன்று எழுத்துங்கிறது ஓகே பட்டு தயார் ஸ்ட்ரக்லிங் பண்ணவங்க போராட்டம் இப்போ சினிமாவுக்கு முன்னாடி அவங்க லைஃப் கேரியர் எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டவுன்ஸ் இருக்கும் எம்ஜிஆர் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் வந்து குறைஞ்சது தான் ஒரு பத்து வருஷம் இல்லை பன்னெண்டு பதினஞ்சு வருஷம்தான் சக்ஸஸ் ஆனால் முப்பத்தஞ்சு வருஷம் ஸ்ட்ரகிளிங் இருக்கும் சேம் என்டிஆர் சார் அதேமாதிரி தான் எனக்கு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஸ்டக்ளிங் அப்டவுன்ஸ் அப்டவுன் அனுச்சிட்டோம் அப்புறம் அந்த ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் உச்சத்தில் கொண்டு போயிடும் இது வந்து கிரகங்களுடைய அமைப்பு கட்டங்களுடைய அமைப்பு ஸோ அதனால அந்த பேர் வந்து கம்பீரமாக இருக்கட்டும் ஒரு ரெண்டு ஜாம்பாவனுங்களுடைய பேரோட டிஎஸ்ஆர்ங்கிற இதை வச்சுக்குவோம் அப்படிங்கிறது தான் அது அர்த்தம் திருச்சியில் பிற பிறக்கிறீங்க திருவையாரில் படிப்பு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிக்கிறீங்க அதுக்கப்புறம் பிஸ்னஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சினிமால இப்ப சார் களத்துல குதி அது எப்படி ஜாதகத்தை சொல்றீங்க பேட்டியில பாத்துருப்பீங்க கரெக்ட் வெரி சந்தோஷம் அந்த அளவுக்கு திருச்சியில பிறந்து திருவையாறுல படித்து திருப்பூரில் பிசினஸ் விளையாடு டி டி டின்னு வருது பாருங்க அதுதான் திருச்சியில பிறந்து திருவையாறுல படிச்சு திருப்பூர்ல டெவலப் ஆகி தமிழ்நாட்டில் வளர்ந்துகிட்ட ஒரு ஆர்டிஸ்ட் ஓகே சந்தோஷம் இந்த பிசினஸ் கோடியில கூட பிசினஸ்ல இருக்கும் போதும் எப்படி சினிமாக்குள்ள வரணும்ன்ற எண்ணம் இல்லை ஆக்சுவலி கோடியில தான் போய்கிட்டு இருக்குது பிசினஸ் அது ஒரு டீம் வந்து திடீர்னு பொலியூஷன் போடு பிரச்சனை திருப்பூருக்கு வந்துச்சுல அப்போ என்னுடைய டீம் எல்லாம் இன்டர்நேஷ்னல் டீமு எல்லாமே நைன்டி பர்சன்ட் வந்து குஜராத்திஸ் அண்ட் மார்வாடிஸ் பஞ்சாபிஸ் இந்திஸ் இவங்களோட ஒரு தமிழ்கார் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இப்போ வேறு தமிழ்நாட்டில் இருந்தோம்னு வச்சுக்கங்களேன் தனியாக ஒதுக்கி தான் தெரியும் ஒரு பஞ்சாபி ஒரு சிந்தி ஒரு மார்வாடி ஒரு குஜராத்தி ஒரு மராட்டி இந்த மாதிரி முப்பது நாற்பது லாங்குவேஜ் உள்ள பீப்புளோட மிங்கிள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் அவங்களுடைய கலாச்சாரங்கள் வேறு பண்பாடுகள் வேறு தமிழுக்கு டைரக்ட் ஆப்போசிட் பண்பாடு ஸோ அந்த பண்பாடுக்குள்ள ஒரு கலாச்சாரத்துக்குள்ள கூட உள்ளே பூந்து அவங்களோட பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய கஷ்டம் ஸோ அதில் வந்து இந்த திருப்பூர் பொல்யூஷன் போர்டு வந்ததுனால ஆக்சுவலி என்னுடைய பேக் போனே திருப்பூர் தான் தமிழ்நாடு தான் இங்கே எனக்கு இருக்கிற ஒரு குடுவீல் அண்ட் பொட்டன்ஷியல் அப்புறம் பிறந்த மண் அப்புறம் நம்மளுடைய பழக்க வழக்கம் கலாச்சாரங்கள் அது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கிறவன்னா அந்த டீம் களைஞ்சு போயிடுச்சு திடீர்னு நான் என்டையர் தமிழ்நாட்டை விட்டுட்டு சைனாவுக்கு போகக்கூடிய கட்டாயம் பட்டு சைனாக்கு போயிருந்தேன்னா திங்க் ஒரு ஹண்ட்ரட் குரூருக்கு இன்றைக்கி அதிபதி ஆகியிருப்பேன் அது கா கிரகங்கள் நம்மளுடைய கேது திசை வந்து ஆலயத்து பக்கம் திருப்பி விட்டுருச்சு ஆலயம் திருப்பினவொடனே சுக்கர திசை சினிமாக்குள்ளே கொண்டு வந்துருச்சு ஆக்சுவலி என்ட்ரிங்கிறது நைன்டிஸில் என்ட்ரி அந்த ராஜா கூட சொல்லியாச்சு அது அந்த டாபிக் நைன்டிஸில் என்ட்ரி மறுபடி சினிமா தெரியாத உலகம் ஃபேமிலி அப்படி இப்படின்னு போய் ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபஸ்ட்டு படம் ஷூட்டிங் போயிருந்தேன் என்ன படம்னா க கருவாச்சின்னு ஒரு படம் திங் அதில் வந்து வெள்ளை வெட்டி வெள்ளை காரு ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் டிரைவர் எல்லாம் ஒயிட்டில் போனோன்னா ஆடியன்ஸ் வந்து அப்போ ராஜா சரி தான் அங்கே வில்லன் நடிச்சிருந்தார் அவர் உள்ளே உட்காந்துருக்காரு பட் எனக்கு இங்கே க்ரௌடு செல்ஃபி அப்போ என்னடா க்ரௌடாக இருக்க செல்ஃபி கொடுக்குறாங்களே நம்ம எதுவும் தப்புண்டோமோ அப்படின்னு ஒரு ரீ அதை சொல்லுவாங்க ரீ ஜென்ரேஷன் மாதிரி அந்த திருப்பி அந்த டேனி அதில் தான் சினிமா அப்போ தான் சரி இனி நமக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு அப்படியே ஃபேமிலி குடும்பம் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு டேக்காக பண்ணிட்டு அப்படியே இங்கே வந்து சென்னைக்கு வந்துட்டேன் எப்படி சினிமாவுக்கு வந்தீங்க அதுக்கப்புறம் கலக்கின விஷயங்கள் தெரியும் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது சார் இந்த உருவ கேலி அப்படின்ற ஒரு விஷயம் பல நடிகர்களுக்கும் நடந்திருக்கு அது உங்களுக்கு இளமை பருவத்தில் நடந்ததா இல்லை சினிமா வந்ததுக்கு அப்புறமா அதை எப்படி தாண்டி வந்தீங்க அதாவது மூக்கு சப்பம்பாங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நான் நான் உள்ளே நுழையும் போது இந்த மூக்கு சப்பாய் மண்டை பெருசு அது ஆக்சுவலி ஃபேமிலியில் உள்ள பிரச்சனை அது அப்பாவுக்கு காரணம் அம்மா காரணம் அப்படிங்கும்போது வந்தது அதை உடைக்கிறதுக்கு அதை அந்த கிண்டல் பண்ண உடனே உடைக்கணும்னா படிப்பில் ஃபஸ்ட்டு அதனால ஃபோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரலயும் நைன்த்து ஸ்டாண்டர்ட் வரலயும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு அப்போ தான் அது அடிபட்டு போயிடுச்சு அந்த ஸ்கூல் ஃபஸ்ட் ஆனவனால் கேலி கிண்டல் அடிபட்டு போச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அதுக்கப்புறம் கிண்டலே இல்லை இல்லை கிண்டலே இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னு போற்றி போகும் அந்த படத்துக்கு இந்த நீங்கள் இந்த கேரக்டருக்கு பொருத்தமாக இருக்கும்னு கூப்பிட்டவங்க தான் அதிகமாக இருக்கும் இல்லை நோ அது பாதி பேர் செய்கிற ஒரு தப்பு குள்ளமாக இருந்தால் ஸ்டாராகிடலாம் மூக்கு சப்பி இருந்தால் ஸ்டாராகிடலாம் இல்லை எட்டடி ஸ்டாரா ஸ்டாராகிடலாம் அப்படின்னு ஒரு மித் அப்படின்னு ஒரு மிஸ்பரிஸ் அது மாயை அது கிடையவே கிடையாது சினிமாவுக்கு அப்படி இருந்தால் நான் இன்னைக்கு பெரிய ஸ்டாரா இருக்கணும்ல அதெல்லாம் கிடையாது சினிமாங்கிறது ஒரு கல்வி ஒரு கலாச்சாரம் ஒரு படிப்பு ஒரு ஒரு ஆசிரமம் குருகுலம்னு சொல்லுவாங்க குருகுலம் ஆசிரியர் அப்புறம் வந்து பள்ளிக்கூடம் எதை வேணாலும் சொல்லிக்கலாம் சினிமா அந்த சினிமாவுள்ள வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு நடிப்புங்கிறது ஒரு ஒரு ஸ்டெப் ஒரு ஒரு வார்த்தைகளுக்கும் ஒரு ஒரு அந்த அந்த ரியல் லைஃபுக்கும் சினிமா லைஃபுக்கும் டிஃப்ரெண்ட்டை வந்து கற்றுக்கணும் அதுக்கு ஒரு நூறு இரநூறு முந்நூறு ஆர்டிஸ்ட்டோடு நீங்கள் ரவுண்டுக்குள்ளே வரணும் வட்டத்துக்குள்ள அந்த ரவுண்டுக்குள்ளே வந்து வெளியில் வரும்போது தான் உங்களுக்கு புகழ் கிடைக்கும் பணம் கிடைக்கும் செல்ஃபி கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் இதை வச்சுக்கிட்டு ஆறு அடி ஒயரம் இருக்கு எனக்கு ஐநூறு கோடி இருக்குன்னா சினிமாவில் வரலாம் எல்லாம் படம் எடுக்கலாம் ஐநூறு கோடி ரூபாய் தான் படம் எடுக்கலாம் மூணு தான் இருக்கார் அவர் பெரிய ஆள் எல்லாம் கிடையாது செந்தில் வந்து வழக்கையாக அர்த்தத்தினால இப்போ எனக்கும் தான் வளர்க்கை அதனால நான் தாய்றேன் அப்படிலாம் கிடையாது செந்தில் சார் வந்து ராமநாராயணன் சார் படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபதுலேருந்து எழுபது படம் தத்ரூபமாக ஒரு ட்ராயரை போட்டுக்கிட்டால் என் ட்ரைவரை எடுத்துருப்பார் அதோட பிரதிபல இருந்தால் பின்னாடி அவருக்கு ஒரு கேரக்டர்ஸ் அதே மாதிரி கவுண்டமணி சார் அந்த படம் இது என்ன படம் பேர் பதினாறு இல்லை அதுக்கு முன்னாடி அவர் முப்பது நாற்பது படம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து பண்ணுற ட்ராவல் ஒரு டேக் ஆஃப் கிடைக்கும் அந்த டேக் ஆஃப் வந்து இப்போ யாருக்கு கிடைச்சிருக்குது அது அது மாதிரி உழைப்பால் உயர்ந்து தான் சினிமாவில் ஸ்டார் ஆக முடியும் ரஜினி சாரே எடுத்துக்கங்களேன் ஃபஸ்ட்டு பதினஞ்சு வருஷம் ஒன்றும் கிடையாது அடுத்த பாஞ்சு வருஷம் டேக் ஆஃப் டாப்பில் போச்சு அடுத்த பதினஞ்சு வருஷம் படங்கள் போகலை ஏன்னா மோகன் சார் படம் வந்துருச்சு இன்னும் நிறைய படம் வந்துருச்சு அது பதினஞ்சு வருஷம் அப்புறம் திங்க் பண்ணார் அவருடைய ஸ்டைல் அவருக்கு தகுந்த கேரக்டர்ஸ் அவரை என்ன அப்போ தான் இப்போ சூப்பர் ஸ்டாராக கொண்டு போயிடுச்சு இது மாதிரி சினிமாவும் ஒரு பரிணாம வளர்ச்சி தானே முடிஞ்சு கருப்பு உருவம் அப்படி இருந்தால் இதுக்கு கோடிக்கணக்கான மக்கள் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க எல்லாருமே ஸ்டார் ஆகிடலாம்ல நடிப்புன்றது ஒரு திறமை நடிப்பு கான்ஃபிடன்ட் தொடர் விடாமுயற்சி அட்டிபட்டு அட்டிபட்டு பழகி 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 பட்டை தீட்டி தீட்டி தீட்டினா தான் ஸ்டார் இல்லாட்டினா அவங்க ஸ்டார் ஆக முடியாது அப்படியானால் இப்போ காணப்படும் உங்களுடைய ஜேர்னியில சார் எப்பயுமே ஒரு ஒவ்வொரு படங்கள் ஒரு நடிகருக்கு அடையாளப்படுத்தும் விதமாக அமையும் அப்படிதான் உங்களுக்கு வந்து உங்களை வந்து சேதுபதி புகழ் நடிகர் அப்படின்னே ஒரு ஒ ஒவ்வொரு படத்துக்கும் சொல்ற மாதிரி சேதுபதி புகழ் அப்படின்னு உங்களுக்கு முன்னாடி சேர்த்து ஆமா அது தைரிய என்றக்கு என்ன கொடுப்பன்னு செய்ய போறேன்னு தெரியல யார் சார் ராஜா ராஜியார் மேலே உள்ள அத்தை கசி ரீஸ் கேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த கேளுங்க ஒரு ஒரு நாள் வந்து என்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்றைக்கும் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி அதிபர்கள் டாட்டா பிர்லா அம்பானி எல்லோரும் என்கிட்ட உட்காந்து பேசணும் ஆப்போசிட்டில் அப்போ தான் பண்ண முடியும் இன்றைக்கி நான் வந்து ஒரு இந்தியாவோடய கண்டத்தோட ஒரு பொருளாதார நிபுணர் இந்த நாட்டில் உள்ள அந்த தயக்கம் ஒரு ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி அதிபர்களுக்கு ஈகோ இருக்கும் பேச மாட்டாங்க அந்த தயக்கத்தை தடைகளை அந்த அவேர்னஸ் கொடுக்கக்கூட ஒரு மோட்டிவேட்டர்ன்னு சொல்லலாம் ஒரு என்ன சொல்கிறது அதுக்கு வந்து குளோபலி ரிலேஷன்ஷிப் பண்ணலாம் இந்திய நாட்டுடைய கலாச்சாரத்தை ஸ்பெஷலி தமிழ்நாடு இதை வந்து உங்களுக்கு கொண்டு போகணும்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் தேவைப்படுது அந்த அவேர்னஸில் கொடுக்கக்கூடிய ஒரு அந்த டானிக்குன்னு சொல்லுவாங்க அதனால தான் எனக்கு வந்து பேர் புகழ் எல்லாமே வந்தது அதில் வந்து அந்த அவேர்னஸ் நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா ஒரு நாள் சேதுபதி அந்த இக்கார்த்தாங்களை போயிட்டுருக்கும் இருக்கும்போது டைரக்டர் பார்த்தார் ரெண்டு போலீஸ் வேன் பத்து போயிட்டுருக்கிறதுக்கு ஐஜி படுறாரு ரிட்டர்ன் படுறாரு நான் ஆப்ட்ரையரோட ஷார்ட்ஸோட நான் பேசாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் அவர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கார் மாடியில் வந்து இந்த குள்ளமாக இருக்காருன்னா அதான் அந்த அடிபட்டு போச்சு குள்ளமாக இருக்கார் மூக்கு சப்பியாக இருக்குது எக்ஸ் ஒய்ஸ் பிளாபிளா ஆனால் அந்த அவர் பேசுகிற பேச்சு ஒரு ஐஜியோட பர்ஃபெக்டாக டெய்லர் மேடாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டது தான் சேதுபதி அதுக்கப்புறம் நூறு படம் நடித்தாச்சு நடிக்கிறேன் 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 புட்டேஜில் கட் 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 ஆனால் அதெல்லாம் மீறி ஒரு படம் வந்துச்சு அயலி சேதுபதியில் விட்ட ஜேர்னியை அயலி வந்து டெக்கப் பண்ணியிருக்குது அதாவது ஒரு டைரக்டர் கிரியேட் பண்ணும் ஒரு டைரக்டர் மைண்டில் போகணும் இவரை வந்து இப்படி பண்ணலாம் இவரை வந்து விஜய் சேதுபதி டாப் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் இன்றைக்கு அன்னைக்கு வந்து நான் பேசும்போது அவரே சொன்னார் யூ யூட் டன் யுவர் குட் ஜாப் அப்படின்பார் நீ பத்து பதிமூணு வருஷம் ஆக போகுது அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹீரோக்கள்கிட்டையும் நான் ட்ராவல் பண்ணும்போது என்னன்னு தெரியல அது டைரக்டர் வந்து ஃபுல்லாக வைக்கணும் ஹீரோ சப்போர்ட் பண்ணணும் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரி எப்படி போயிடுச்சுன்னா ஹீரோக்கள் வந்து பயங்கரமான ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுறாங்க என்னதான் டைரக்டர் ஒரு படம் ரெண்டு படம் பண்ணி டாப் ஹீரோ வச்சிட்டாலும் ஹீரோக்கள் வந்து அந்த படத்தோட முழு பொறுப்புக்கும் அவங்கதான் காரணம் ஜெயிச்சாலும் ஹீரோ தான் சொல்றாங்க என்ன பண்ணணும் அதுல உள்ள கேரக்டரை அனலைஸ் பண்ணணும் நீங்க சொல்றதுனால கேக்குறேன் பொன்மகள் வந்தால் சர்தார் போன்ற படங்கள்ல நீங்க நல்லா பண்ணியிருந்தீங்க ஆனா அந்த படத்தினுடைய காட்சிகள் படத்தின் நீளம் கருதி கட் இல்லை இல்ல அதான் சொல்றேன்னு ஒரு படத்துல ஹீரோ இல்லாமல் இப்போ படம் இல்லை பிஸ்னஸும் இல்லை படமும் இல்லை டாப் டென் ஹீரோ டாப் டென் ஹீரோயின் டாப் ஃபைவ் டாப் த்ரீ காமெடி த்ரீனு சொன்ன யோகி பாபு மட்டும் தான் டாப் ஒன்றில் இருக்கார் அதுக்கப்புறம் காமெடியின்ஸ் வந்து பேர் சொல்கிற அளவுக்கு பிஸ்னஸ் கிடையாது அது மார்க்கெட்டில் சொல்கிறது இப்போ இவங்க எல்லோரும் சேர்ந்து காமெடி லேடிங்கிறது யாருன்னு பார்த்துக்குங்களேன் கோயசல்ல கம்பரம் இல்லை எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கலந்த பத ஒரு வருஷத்தில் ஒரு பத்து படம் கொடுத்த லேடி காமெடி ஆர்டிஸ்ட் இல்லை தமிழ் சினிமாவில் ஒரு அது ஒரு சாபக்கேடு லேடி காமெடிஸ்ட் இல்லை காரணம் என்னென்னா அதர் ஸ்டேட்லேருந்து அதர் லாங்குவேஜில் வந்து யாரும் வரல ஹீரோயின்ஸ் இருக்காங்க அப்போ அந்த இடத்த ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் டைரக்டரே வந்து முழு பொறுப்பு எடுக்க முடியாது ஏன்னா டைரக்டருக்கு வந்து கேமரா பார்க்கணும் ஆர்டிஃபி இருபத்தி நாலு கிராஃப்டை கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த ஆர்டிஸ்டை வந்து ஒவ்வொரு ஹீரோவும் பொறுப்பெடுத்துக்கணும் என் படத்தில் இந்த கேரக்டருக்கு இவரை போடணும் இவருக்கு சேலரி பார்க்காதீங்க என் படம் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஹீரோவும் ஒவ்வொரு ஹீரோயினும் ஒவ்வொரு காமெடி ஆர்டிஸ்ட்டும் என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் எல்லா படமும் சக்ஸஸ் ஆகும் முழு ஜெயித்தா டைரக்டர் ஓஹோ தோத்தா டைரக்டர் கீழே அப்படி வந்து இது சொல்ல முடியாது இண்டஸ்ட்ரி ஏன்னா ஒரு நெகமும் சதையும் மாதிரி தான் ஹீரோவும் டைரக்டரும் ஹீரோயின்கிறது சப்போர்ட்டிங் தான் காமெடிங்கிறது சப்போர்ட்டிங் தான் ஸோ ஒரு சினிமா ஜெயிக்கணும்னா அந்த ஹீரோ தன்னுடைய வளர்ச்சிக்காக ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் கேரக்டரை அவங்க ஃபில் பண்ணால் தமிழ் சினிமா நம்பர் ஒன் எடுத்துக்கு வரும் நீ என் சொல்கிறதுனால கேட்குறேன் படத்தினுடைய நீளம் கருதி ஒரு சீனை கட் பண்ணுறோம் முன்னாடி காமெடி ட்ராக்குகள் தேவையில்லை இது கதை அம்சத்தோடு நகராதுன்னு அதை கட் பண்ணுவாங்க கொஞ்ச நாளில் குணச்சித்திர கதாபாத்திர நடிகர்களுடைய காட்சிகளையும் கட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன முக்கியமாக நம்ம சீன் கட் போது ஏன் சீன் மட்டும் அப்படின்னு தோ தோணியிருக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக நான் எனக்கு வந்து ஒரு தமிழ் சினிமாவிலேயும் சரி இப்போ மலையாளத்து சினிமாவில் பிரதிபலிக்குது பிடிக்குது ஹிந்தியில் பிரதி பிடிச்சிச்சு தெலுங்குல பிரச்சு சீன் எப்படின்னா எப்படி நான் டெக்ஸ்டைலில் சாம்ராஜ்ஜியமாக வாழ்ந்தனோ ஐநூறு கோடி ஆயிரம் கோடி பீப்புளெல்லாம் என்னை கண்டா ரெஸ்பெக்ட்டு பிலீவ் சும்மா சல்யூட் அடிக்கிறது பிலீஃப் இல்லை என்னை நம்பி ஐநூறு கோடி போடணும் என் வார்த்தைக்கு மதி அதுதான் பிலீஃப் ஒருத்தர் பிலீவ் பண்ணுறோம்னா சல்யூட் அடிக்கிறது ஹி சிரிக்கிறது பிலீஃப் லெவல் இல்லை யூ ட்ரஸ்ட் மீ அப்படிங்கிறதுல திருப்பூர் வந்து ஆர் ட்ரஸ்ட் மீ என்னை வந்து அப்படியே கடவுள் போல நம்பினாங்க ஆனால் அதை என்னுடைய பார்ட்னர்ஸ் எல்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணலை பண்ணியிருந்தால் இன்றைக்கி என்னுடைய கார்பரேட் கம்பெனி மோர் தேன் தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் க்ரோஸ் டேர்ன் ஓவராக இருக்கும் அந்த பிலீஃப் லெவல் புரியுதுங்களா எப்போ ஒரு ஹீரோவுக்கு வருது அவர் டைரக்டரோட சேர்ப்புறது என்னுடைய சீன்ஸ் எல்லாம் கட் பண்ண மாட்டாங்க ஏன்னா டைரக்டர் விரும்புகிறத ஹீரோ விரும்பணும் ஹீரோ விரும்புகிறத டைரக்டர் விரும்புகிறத ப்ரொடியூசரும் சப்போர்ட் பண்ணணும் இந்த மூணு பில்லர் தான் இந்த ஒரு பில்லர் வந்து கேமராமேன் சார் வச்சுக்கலாம் பட் பெயிலி டேரக்டர் ப்ரொடியூசர் ஹீரோ இந்த மூணு பேர் காம்பினேஷன் உள்ள படங்கள் தோத்ததாக சரித்திரமே கிடையாது அந்த இடத்துல அவங்க மூணு பேரை டிசைட் பண்ணணும் யாரை கட் பண்ணும் யாரை வைக்கணும் யாரை வந்து அடுத்தடுத்த படங்களுக்கு கூப்பிடணுன்னு ஒவ்வொரு படத்துலையும் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் கூட டைம் இல்லைன்னு சொல்லலாம் டேரக்டர் ஹீரோ இவங்க ரெண்டு பேரும் சேர்கிற காம்பினேஷன் தான் மற்ற கேரக்டர் வந்து டெவலப் ஆகும் நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் விடுவாங்க நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் விடுவாங்க நிறைய படங்கள் சக்ஸஸ் ஆகும் தமிழ் இண்டஸ்ட்ரியே வளரும் கவர்மெண்ட்டுக்கு நாற்பது பர்சன்ட் டேக்ஸ் உலகத்திலேயே ஹையஸ்ட்டு டேக்ஸ் கொடுக்குற சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சினிமா தான் வேறு எங்கேயுமே இவ்வளோ பெரிய டேக்ஸ் கிடையாது கவர்மெண்ட்டுக்கு ஆனால் அந்த துறையில் பாருங்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் செத்து சத்து செத்து செத்து புழைச்சி 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 தான் வருவான் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த துறை அப்படியே ஆயிபச்சு இப்போ உங்கள் ஜேர்னியில் பார்த்தோம்னா சார் இளம் இயக்குநர்களுக்கு மோஸ்ட் வாண்டட் ஆக்டர்னா நீங்கள் தான் நினைக்கிறேன் அப்படி பார்த்தா ஆதிக் ரவிச்சந்திரன் பகீரால பண்ணியிருந்தீங்க இன்னைக்கு அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி மாஸ் கலெக்ஷன் இப்போ நடிகர் அஜித் சார் கூட அவர் இணைகிறாரு முதல்ல ஆதிக்க ரவிச்சந்திரன் எப்படிப்பட்ட இயக்குனர் நீங்க சொன்னா நல்லா இந்த ஆதிக்க ரவிச்சந்திரன் ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலி சேதுபதி அருண் வந்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும் சேதுபதி அருண் அயலி முத்துக்குமார் ஆதிக்க ரவிச்சந்திரன் ஆலை ரத்னகுமார் அஜய் ஞானமுத்து லோகேஷ் டீமு இந்த மாதிரி ஒரு யங் டீம் வந்து என்னை வந்து புரிஞ்சுக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைதான் இன்றைக்கி இருக்கிற யூத் யங் ஜென்ரேஷன் டைரக்டர் இன்னும் அப்கமிங் இப்போ நான் ஒரு ஒரு சில சே சேனல்லாம் வர்றதே காரணம் யூத்துகள் வந்து என்னுடைய அதுக்கு என்ன காரணம்னா இந்த நான் கொடுக்குற டைலாக் டெலிவரியாக இருக்கலாம் இல்லை அந்த கான்ஃபிடன்ட் லெவல் ஸ்பீச்சாக இருக்கலாம் மாற்ற மாட்டேங்கிறேன் அருண் காராஜ் அருண் ராஜா காமராஜ் அந்த பார் கவுன்சில் சேர்மன் ரெண்டு நாள் தான் நான் தான் பேப்பரில் எழுது ஸ்கிரிப்டில் பேனாக வைக்கும்போது இந்த கேரக்டர்னு டிசைட் பண்ணிடுறாங்க அது சந்தோஷம்தான் ஆனால் யூத்துகள் என்ன பண்ணணும் என்னை அப்படியே தூக்கி ஃபேமிலி காமெடியில் கொண்டு வரணும் இப்போ அதுக்கு வந்து நம்பர் ஒத்த ஓட்டு முத்தையா அப்படியே தூக்கி ஃபேமிலி காமெடியில் போட்டார் ஏன்னா அவருடைய காலகட்டங்கள் வந்து காமெடி கவுண்டமணி சாரோட ஒரு பதினஞ்சு நாள் த்ரௌட்டாக ரெண்டு ஒய்ஃப் எனக்கு ஒன்று காயத்ரி ஒன்று லேகாஸ்தி அந்த ஒரு காமெடி ஸ்டீன் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி இப்போ மெடிக்கல் மிராக்கர் ஜான்சன் அவர் நல்ல டைரக்டரு அவர் ப்ரொடியூஸ் பண்ணதுனால இப்போ படம் லேட் ஆகுது அவர் டைரக்ட் பண்ணால் அவர் வந்து ரஜினி சாரை இயக்கக்கூடிய ஒரு டைரக்டர் எனக்கு ரஜினி சாரை இயக்கிறதுக்கு ஒரு டைரக்டர்னு இருப்பாங்க அதில் வந்து ஜான்சன் வந்து த பெஸ்ட் எல்லாம் தெரியும் அவர் அது ரஜினி சாரு அப்படி ஆனால் கார்த்திக் சார் மெட்ராஸ் மாதிரி அந்த ஸ்டைலில் இயக்கக்கூடிய டைரக்டர் அவர் பாவம் அவர் இந்த ப்ரொடியூஸ் பண்ண போகிறதுனால டைரக்டர்கள் வந்து படுற அவஸ்தை இருக்கு அது பெரிய அவஸ்தை இருந்தாலும் அவர் படத்தில் இப்போ பதினஞ்சு நாள் பண்ண யோகி சார் காம்பினேஷனில் அவர் ஒரு ஃபேமிலியால் அந்த மெட்ராஸை வந்து ரெகல் பண்ணுறாரு ரெண்டு மூணு படம் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ கலெக்டர் டைரக்டர் வெங்கடேஷ் அவர் வந்து மேனேஜர் தான் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் இபி எல்லா பதவியும் அவருக்கு சூட் ஆகும் பட் அவர் என்ன பண்ணுறாரு டைரக்டர் சொல்லி என்னுடைய நண்பர் லாஸ்ட் டைமாக அவரை டைரக்ட் பண்ணுவாரு நான் அவரை நம்பவே இல்லை என்னடா இவர் மேனேஜரு இவர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரு டைரக்ட் பண்ணுறாங்கிறாரு நமக்கு மைண்டில் சரி நைட்டு ஓகே ஓகே ஓகேன்னு அவரோட டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஒரு நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி அது பேருலாம் சந்தித்தோம் அவரும் பாவம் ஒரு ஒருத்தராக வச்சு முயற்சிப்படலாரு அப்போ எனக்கு சினிமா தெரியாது அவர் வந்து என்னோடய சினிமா தரும்போது சினிமாக்குள்ளே நான் அவர் பாதி லெவலில் தான் இருந்தேன் அப்படியே போய் சுற்றி சுற்றி விடுத்தா ஐம்பது கோடி நூறு கோடி இரநூறு கோடி என்னோட வளர்ந்தவங்கெல்லாம் ஒரு அஞ்சு கோடி போட மாட்டேங்கிறான் சரி மீதி நான் போடணும்னா நீ கையெழுத்து போட்டு அடிமையாக எழுதி கொடுங்குறான் எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு ஆனால் டெக்ஸ்டைலுக்கு அப்படி யாரும் கேட்க மாட்டேன் நான் போட மாட்டேன் அவங்களுக்கும் தெரியும் ஒரு கையெழுத்து போட மாட்டார் ஆனால் சக்ஸஸ் பண்ண சினிமாவுக்குன்னா வேண்டாம் அது ஒரு காலகட்டம் அப்படிங்கிறவர் டைரக்டர் பண்ணுறாரு அப்படின்ட்டு எனக்கு தேட்டர் இல்லை டைம் இல்லை ஒர்க் பண்ணல திடீர்னு யாஷிகி ஆனந்தோட ஒரு கலெக்டர் தான் போடுவார்னு நினச்சேன் பட் இன்னும் காமெடின்னு போட்டார் போட்டு ஒரு படத்துக்கு போனேன் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கு பார்த்தா நானும் நூறு படம் நூற்றி முப்பது படம் பண்ணிட்டேன் இவர் வந்து ஒரு லொக்கேஷன் பார்த்தது இது பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு நாலு அவர் அஞ்சு அவர் ட்ராவல் பண்ணி அவுட்டோரில் தான் படம் பண்ணுவோம் இவர் டெய்லி அஞ்சு ஹவர் நாலு ஹவர் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் பெரிய பெரிய குவாரிசு பெரிய பெரிய பிரம்மாண்டமான குவாரிசு வெயில் போட்டு புழிஞ்சு எடுத்துட்டார் அந்த அம்மா யாசி ஆனது அப்படியே புழிஞ்சு எடுத்துட்டார் அது பாவம் அதுக்காக நானும் கூடவே போட கலெக்டர் கேரக்டர் அந்த அம்மாவுக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு டைரக்டரும் ஒரு ஒரு கிரியேட்டிவ் ஆதிக்கிரவிந்திரன் பத்தி கேட்டேன் இளம் இயக்குனர்கள் எல்லார பத்தியும் இளம் சில பேர் வந்து கிரியேட்டிவ் அதில் வந்து எல்லா இயக்குநர்களுமே இன்னும் எதிர்காலம் பெருசாக இருக்கு நானே இப்போ எல்லா ஆஃபீஸ் போயிட்டு வருவேன் டைரக்டர் பார்க்க ஒரு முப்பது ஆஃபீஸில் போயிட்டு வந்தேன் இருபத்தஞ்சு ஆஃபீஸு படத்தில் கதையில நான் இருக்கேன் அதனால ஒரு பெரிய கிஃப்ட் தான் அது வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுனீங்க சார் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரட்டும் நாத சாப்பாக வாழ்த்துக்கள் நன்றி